அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜே எம் பஷீர். இன்றைக்கி இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கம் 165 நாளாக உலகில் உள்ள மக்களை எல்லாம் படாத பாடுபடுத்தியிருக்கு. நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது தான் வழக்கம். இதோட 23 வாரங்கள் ஆச்சு நாங்கள் இந்த ஜும்மா தொழுகை தொழுது. அதாவது பள்ளிவாசலில் போய் தொழ முடியாதவங்க வீட்டிலேயே தொழுவலாம். அதாவது பேரிடர் காலங்களில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்னு சொல்லி குரானில் சொல்லியிருக்காங்க. குரானில் சொன்ன அந்த விதிகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறதுனாலையும் தமிழக அரசு உத்தரவை நாங்கள் கடைப்பிடிக்கிறதுனால வீட்டில் தொழுதுட்டு இருந்தோம். இன்றைக்கி பள்ளிவாசலெல்லாம் திறந்து எங்களெல்லாம் சமூக இடைவெளியுடன் நீங்கள் தொழுலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி அளித்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி. நாங்கள் வந்து பள்ளிவாசலில் தொழுகாமல் எங்கள் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. எங்களுடைய ரம்ஜான் மாத தொழுகையும் பள்ளிவாசலில் தொழ முடியல. எங்களுடைய பக்ரீத் தொழுகை, அதாவது புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியாமல் பக்ரீத் தொழுகையும் தொழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து தமிழக அரசு இந்த கொரோனாவிலிருந்து மக்கள் விடுதலை ஆடுறதுக்காக எங்களை எல்லாம் தொழறதுக்கு பள்ளிவாசலில் அனுமதி அளிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் சென்னையிலே மிகப்பெரிய பள்ளிவாசலான இந்த பள்ளிவாசலில் திருவல்லிக்கேணி பள்ளிவாசல் வந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே பல ஆயிரம் மக்கள் ஒன்று கூடி தொழக்கூடிய இந்த பெரிய பள்ளிவாசலில் நாங்கள் சமூக இடைவெளியுடன் அரசாங்கம் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றி தொழுகிறோம். வெகு விரைவில் இந்த கொரோனாவிலிருந்து நிச்சயமாக எல்லா தமிழக மக்களும் இந்திய மக்களும் உலக மக்களும் விடுதலை அடைவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.